மக்களே, ஒரு அடிச்சா மூணு மாத்து எந்த மாதிரி இருப்பது? ஏய் ஸ்னேகு, கிழ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து எப்பவும் போல அப்படி தான் இருக்கேன். இப்போ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு அழகு பாட்டில் அர்த்தம் பண்ண போகிறோம். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஒன்று கிடச்சிருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டில் வச்சு அழகாக ஒரு சி எஃபெக்ட்டு எப்படி சொல்கிறது, ஒரு சி ஷெல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி, ஸோ இந்த மாதிரி சி ஷெல்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஒரு சி தீம், ஒரு கடற்கரை தீமில் வந்துட்டு ஒரு அழகான பாட்டில் அர்த்தம் வந்து பண்ணிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துதான் வீடியோ. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுது, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பாட்டில் ஒன்று வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சு. உங்கள்கிட்ட என்ன மாதிரி பாட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்துட்டு நான் இப்போ ஒரு கொஞ்சம் லூஸாக வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கயிறு வந்து ஒன்று கட்டி வச்சுருக்கேன். சணல், இது வந்து சணல் கயிறு கிடையாது. உங்ககிட்ட சணல் இருந்தால் சணல் யூஸ் பண்ணிக்கோங்க, என்கிட்ட சணல் இன்னைக்கு இல்லை. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒரு உள்ளன் த்ரெட்டு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை இந்த மாதிரி வச்சு இதில் வந்து இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்படி கட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு இருக்குல்ல, இந்த த்ரெட்டை வந்து இந்த லென்த்தில் இருந்து ஒரு 4 times வந்து அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ இந்த மெஷர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதே வந்து ஒரு 4 times நான் வந்து அதிகமாக எடுத்துக்கிறேன். இல்லை, இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் லூஸாக தானே கட்டியிருப்போம், அந்த பிளேஸ்க்குள்ளே வந்துட்டு இப்படி விட்டு எடுத்துக்கோங்க. இப்படி உள்ள விட்டு இப்படி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விட்டு எடுத்தாச்சா, இதே மாதிரி ஒரு 4 sides வந்து நம்ம வந்து விட்டு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி 4 sides. ஸோ மக்களே, இப்போ வந்து இந்த மாதிரி 4 sides நான் வந்து கட்டி எடுத்துட்டேன். ஸோ இப்போ எப்படி பண்ணுறது உங்களுக்கு ஒரு குட்டி டியூட்டர் கட்டியிருப்பேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இது ரெண்டு அப்படி 4 ஒரு 1 2 3 4 5 6 7 8 அந்த மாதிரி இருக்கா. ஸோ இப்போ வந்து இந்த இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த சைடில் உள்ளது விடுதும், இந்த சைடு உள்ளது விடுதும் எடுத்து இந்த இடத்துல ஒரு மெஷர்ஸ் வச்சு அது ரெண்டுத்தையும் வந்து கட்டிடுங்க. ரொம்ப டைட்டாக வச்சு எடுத்துறீங்க, ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம கட்டுறத பொறுத்து தான் இருக்கும். ரொம்ப வேகமாக எடுத்தோம்னா நம்ம கட்டின அந்த மெஷர்ஸ்லாம் மிஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டு ஒரு 2 knots நான் வந்து போட்டுக்கிறேன். அப்போ தான் எனக்கு வந்து நகராமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த சைடு வந்து போட்டுக்கலாம் வச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இருக்கா, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த சைட்லேருந்து இப்படி ஒன்று எடுத்து, இந்த சைட்லேருந்து இப்படி ஒன்று எடுத்து இப்படி வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக இங்கே கீழே வரைக்கும் நான் வந்து பண்ண போகிறேன். இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது மாதிரி வந்து ஃபுல்லாக கட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மனசில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, நான் இங்கே இடத்துல கீழே வந்து எதுவுமே பண்ணலை, ஏன்னா நான் இங்கே வரைக்கும் வந்து சாண்ட் வச்சு கவர் பண்ணுறதா இருக்கேன். அதனால் சாண்ட் வச்சுக்கலாம். அண்ட் இங்கேயுமே வந்து சாண்டு வந்து கவர் பண்ணிடலான் இருக்கேன், அங்கேயும் சாண்டு தான். ஸோ இப்போ வந்து நம்ம மணல் வச்சு இந்த இடத்துலலாம் வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கான வழியை பார்ப்போம். ஸோ மக்கள், இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மணல் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து மணல் வச்சு இந்த இடத்துல வந்து இப்படி விட்டுக்கலாம். அதுக்காக வந்து ப்ளூ வந்து தண்ணியோட மிக்ஸ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ அதுக்காக என் பேலட், நீ எங்கே போ பேலட் இங்கேவா. அப்படி ப்ளூ வச்சுக்கிட்டேன் அண்ட் தண்ணி இந்த மாதிரி வந்து மண்ணை போட்டு வச்சுருக்கேன். மண்ணெல்லாம் தூக்கி தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபுல்லாக வந்து நம்ம ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி டார்க் ப்ளூ எடுத்திருக்கேன். நம்ம ஸ்கை ப்ளூ கலர் தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ மக்களே, இப்போ நான் வந்து இந்த இடத்துல இது மாதிரி கயிறு வந்து சுற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கயிறு வந்து சுற்றி வச்சுருக்கேன்.
ஸோ இது மேலே வந்து இப்போ நான் வந்து ப்ரௌன் கலர் வந்து அடிக்கலான் இருக்கேன் அந்த பெயர் மேலே. டைரக்ட் ப்ரௌன் கலர் கயிறை வந்து வச்சோம்னா நல்லாயிருக்காது, அது ஒரு மாதிரி இதில் பெயிண்ட் இருந்து இங்கெல்லாம் பெயிண்ட் இருந்து அங்கே பெயிண்ட் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்காது. அதனால் நான் வந்து அதில் மேலே பெயிண்ட் அடிக்க போகிறேன். ஸோ இது மேலே ஃபுல்லாக வந்து பெயிண்ட் அடிச்சுக்கலாம். ஸோ மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கையெப்பிடியும் பெயிண்ட் அடிச்சிட்டேன், அண்ட் இங்கே கீழே சுற்றியும் பெயிண்ட் அடிச்சிட்டேன். அண்ட் இது கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கனால நான் வந்து திரும்ப ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து இது காஞ்சதுக்கப்புறமா கொடுப்பேன். ஸோ மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி அழகாக வந்து பெயிண்ட்லாம் பக்காவாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொன்னேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஷெல்ஸ் வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, இது நம்மளோட ஷெல்ஸ் இதெல்லாம் வந்து அழகாக அதில் ஒட்டி வைக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே மேல் ஏரியாவில் ஒட்ட போகிறது கிடையாது, கீழே இந்த மணலும் இந்த இடமும் சேர்ற இடம் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நிறைய ஒட்டலான் இருக்கேன். ஸோ வாங்க வந்து இப்போ ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். நமக்குலேயே இப்போ நம்ம இந்த பாட்டில் ஆர்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட கம்ப்ளீட் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. நமக்குலேயே இந்த பாட்டில் ஆர்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த பாட்டில் ஆர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொன்னால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கறதா பாருங்கள். அட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராம் டாக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கஸ்டமர்லாம் சொல்லுங்கள் ஆல் இஸ் வெல், மறக்காமல் திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல இருக்க பெல் அண்ட் உங்கள் மனசில் சொல்கிறது அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். வருகைக்கு நன்றி.